ஹே காய்ஸ், நிறைய பேர் வந்துட்டு ரீசெண்ட் வீடியோவில் வந்து எனக்கு இந்த காலேஜ் கிடைக்குமா, எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி போக முடியுமா, நான் 90% வச்சுருக்கேன் என்னால் போக முடியுமான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க. நான் நிறைய பேருக்கு டெலிகிராம்லேயும் சரி அண்ட் ஆல்சோ யூடியூப் கமெண்ட்லேயும் சரி கஷ்டப்பட்டு ரிப்ளை பண்ணேன். பட் அட் சம் பாயிண்ட் என்னால் வந்து முடியல. ஸோ அதான் யோசித்தேன், நம்ம வந்து இதுதான் இவ்வளோ பேருக்கு கிடச்சிருக்கு, லாஸ்ட் இயர் டேட்டா வச்சு காமிச்சா அவங்களே பார்த்துப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவுக்கு வந்து நான் லாஸ்ட் இயர் டேட்டா எல்லாமே எடுத்து நான் ஹேண்ட் ரிட்டனாக வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போனவங்க என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இது மாதிரி டாப் காலேஜஸ்க்கு கொஞ்சம் ப்ரீஃபாக போட்டுட்டு கொஞ்சம் லெஸ் பாப்புலர் காலேஜஸ்க்கு இந்த மாதிரி டேட்டா மட்டும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி என்னோடய வேர்ஷன் போட்டிருந்தேன். ஏற்கனவே இந்த மாதிரி நிறைய சேனலில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோடய வேர்ஷன் நான் வந்து போடுறேன், எனக்கு என் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு புரிஞ்ச மாதிரி நான் போட்டிருக்கேன், ஓகேவா? ஸோ அப்படி போட்டால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி போகணும், என்னோடய கம்யூனிட்டி இது தான், என்னோடய ரா ஸ்கோர் விட்டுருங்க, உங்கள் பர்சன்டைல் இது தான், இது தான் என் கம்யூனிட்டி அப்படின்னு இந்த ரெண்டு விஷயங்கள் வச்சு நீங்கள் வந்து போயிடலாமா வேணாமான்னு பார்க்கலாம். இது வந்து லாஸ்ட் இயர் டேட்டாவை நம்ம என்னென்னு எடுத்துக்கணும்னா, சின்ஸ் லாஸ்ட் இயர் வாஸ் கோவிட் பேட்ச் அண்ட் ஆல்மோஸ்ட் 30-40% வந்து ஆப்சென்டிசம் இருந்தது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏன் வந்து லாஸ்ட் இயரோட டேட்டாவும் இதையும் கம்பேர் பண்ண வேண்டாம் தப்பு அப்படின்னு சொன்னது தான். ஸோ இது வந்து இட் மே வேறு எல்லாரோட பர்சனல் சாய்ஸஸ் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஒருத்தவங்க வேலை கிடச்சா போதும்னு நடுவுலே கவுன்சிலிங் வேணான்னு போயிடுவாங்க. பட் இதை வந்து நீங்கள் வந்து மினிமம் கட் ஆஃபாக எடுத்துக்கலாம். இதோட காம்படிஷன் வந்து அதிகமாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி அட்டன் பண்ணுவேன் பாருங்கள், செகண்ட் ரேங்க் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி எடுக்கவே இல்லை, 8th rank 9th rank காணும், 20th rank. ஸோ அங்கங்கே டாப் ஸ்கோரிங் பீப்புள் கூட எடுக்கலை. ஸோ இதை தான் நம்ம வந்து பேஸிஸாக வச்சு எடுக்கலாம். ஸோ இதோட காம்படிஷன் டஃப்பாக இருந்தால் கூட இந்த மினிமம் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தால் நான் ஹோப் பண்ணலாம் அண்ணா யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்ல வரேன். இதுதான் என்னோடய பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கோட்டாவில் ஹையஸ்ட் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 99.994 அண்ட் தென் லோவஸ்ட் பார்த்திங்கன்னா 99.49. ஸோ ரேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து 44th rank வரை எடுத்திருக்காங்க. ஸோ ஓசியில் வந்து 4 பேர், பிசியில் 14 பீப்புள், எம்பிசியில் 1. ஸோ ஓசி கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் உள்ளே போகலாம், அதாவது ஜென்ரல் ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ ஜென்ரல் ரேங்க் அப்படின்றது டாப் ரேங்க்கில் இருக்கவங்க யார் வேணால் போகலாம். ஸோ அது வந்து ஓசி இருக்கவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்னு இல்லை, எஸ்சி எம்பிசி யாராக இருந்தாலும் போகலாம். அதே மாதிரி கம்யூனிட்டி ரேங்க்ஸ் இருக்கவங்களுக்கு தனியாக கம்யூனிட்டி கோட்டா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓசியில் உள்ளே போனவங்க வந்து மொத்தம் ஐ திங்க் மொத்தம் 19 பேர் போயிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா வந்து ப்ளஸ் ஆர் ஒன் ஆர் டூ மாறலாம். அண்ட் பிகாஸ் ஏன்னா டிசபிலிட்டி பீப்புளுக்கு வந்து ஒரு சீட் போயிருக்கும். ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ இது லாஸ்ட் இயர் எத்தனை பேர் உள்ளே போனாங்க அப்படின்றது டேபிள். ஸோ ஓசி கோட்டாவில் டீட்டெயில்டாக எழுதியிருக்கேன். ஸோ 99.994 தான் ஹையஸ்ட் மார்க் லாஸ்ட் இயர். ஸோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க, ஐ மீன் பர்சன்டைல். அதே மாதிரி 44th rank வரையும் 99.49 எடுத்திருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஓசி கோட்டாலே உள்ள போகிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் என்ன தான் வேறு கம்யூனிட்டி இருந்தாலும் உங்களோட ரேங்க் வந்து அதிகமாக இருக்கறனால நீங்கள் வந்து ஓப்பன் காம்படிஷன், அவங்களோட காம்படிட் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட ஓசி கோட்டாலே உள்ளே போகலான்னு அர்த்தம். அதான் கம்யூனிட்டி மென்ஷன் பண்ணி அவங்க எந்த கேட்டகரியில் அவங்க சீட் வந்து அலோகேட் ஆகிருக்குன்னு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஓசியாக இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக மினிமம் இந்த மார்க் எடுத்தால் இந்த வருஷம் உள்ளே போயிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிசி. ஸோ பிசி வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு வந்து 99.418 எடுத்திருக்காங்க. லோவஸ்ட்டு மார்க் உள்ளே போனது அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து 98.52. அதே மாதிரி இந்த 99.418 எடுத்தவங்களோட இது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ரேங்க், அவங்களோட ரேங்க் வந்து பார்த்திங்கன்னா 51. லோவஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 124 ranks வந்திருக்காங்க. ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, அகெயின் ஆப்சென்டிசம், கிட்டத்தட்ட 6-7 months கவுன்சிலிங் நடக்காததுனால நிறைய பேர் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணல. அண்ட் ஆல்சோ பிஎஸ்டிக்கு ஈக்குவல் காம்படிஷன் இருக்கனால நிறைய பேர் பிஎஸ்டி காலேஜ் எடுத்திருப்பாங்க. ஸோ இதனால் இங்கே வந்து ஹை வேரி ஆகிற கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பிசியில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 பீப்புள் போகலாம். இது வந்து ஸ்டாட்டிக், பிசியில் எத்தனை பேர் தான் போகலாம் அப்படின்னு ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து ரிசர்வேஷன் கோட்டா எவ்வளோ பர்சன்டேஜ் ஒவ்வொரு கம்யூனிட்டிக்குன்னு போட்டிருக்கோம். ஸோ பிசி வந்து பார்த்திங்கன்னா 26.5%. ஸோ அப்படி வந்து பார்த்திங்கன்னா பிசியில் 16 seats இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில். ஸோ அகெயின் அந்த டேபிள் காமிக்கிறேன். ஸோ பிசி 51 ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, ஓசி கோட்டாலேயும் சரி
பிசி கோட்டாலேயும் சரி, பிசி ஆப்வியஸ்லி பிசி மட்டும்தான் இருப்பாங்க, ஓசி கோட்டாலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% மேலே 99% ஓசி தவிர எல்லாருமே பிசி தான் வந்திருக்காங்க. ஒரே ஒருத்தர் தான் எம்பிசியில் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ எப்போதுமே பிசியில் மட்டும் அதிக காம்படிஷன் இருக்கும். ஸோ பிசி கோட்டாவும் அகெயின் வந்து 16 சீட்ஸ் இருக்கனால நிறைய பிசி கோட்டா இருக்குது. இதோட பிசி கோட்டா ஓவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி. எம்பிசிக்கு பார்த்தா ஹையஸ்ட் பர்சன்டைல் வந்து 99.399, அண்ட் தென் லோவஸ்ட் பர்சன்டைல் யார் உள்ளே போயிருக்காங்கன்னா 94.889. ஸோ இந்த பர்சன்டைல்லாம் பார்த்துட்டு இது வந்து அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து செட் பண்ணுறது கிடையாது, இது வந்து நம்மளோட ப்ரிடிக்ஷன். லாஸ்ட் இயர் எப்படி எப்படி உள்ளே போயிருக்காங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட ஹையஸ்ட் ரேங்க் வந்து 53, தென் லோவஸ்ட் ரேங்க் யார் உள்ளே போயிருக்காங்கன்னா 421 ரேங்க்ஸ் இருந்தவங்க போயிருக்காங்க. அண்ட் தென் எம்பிசியில் அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னா 12 சீட்ஸ் இருக்குது. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா ஓசியில் ஒரே ஒருத்தவங்க தான் போயிருக்காங்க. எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிசிஎம் இவங்கன்னா யாருமே ஓசி கோட்டாவில் கூட போகல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே இருக்காங்க பாருங்கள். உங்களுக்கு இது எல்லாமே நான் வந்து இன்க்ளூட் பண்ணுறேன், கூகுள் டிரைவ் லிங்க் வந்து நான் போட்டுடுறேன், நீங்கள் வேணும்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து நான் ஹேண்ட் ரிட்டனாக எழுதினது, இதோட வந்து உங்களுக்கு வேறு எங்கேயும் கிடைக்காது. ஸோ இது நான் பர்சனலாக எடுத்து பண்ணது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி. ஸோ எஸ்சியில் பார்த்தீங்கன்னா லைட்டாக நம்ம ஒரு 2 marks டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 1 mark தான், 1 mark டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதில்னா 99 பாயிண்ட்டுக்குள்ளே சண்டை. இதுனா எம்பிசி பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஓகே 5 marks. இங்கேனா பார்த்தீங்கன்னா வெறும் 2 marks தான். ஸோ நிறைய பேருக்குள்ளே வந்து ஒரு இது இருக்குது. எஸ்சியாக இருந்தால் நிறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன், 150 எடுத்து உள்ளே போயிட்டாங்க, ரொம்ப கம்மியாக எடுத்து உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா கிடையாது. அவங்கவுங்க கம்யூனிட்டிக்குள்ளே அவங்கவுங்களுக்கு ஓப்பன் கோட்டாவில் வந்து காம்படேட் பண்ணுறாங்க. சரி, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கம்யூனிட்டி அதுக்குள்ளே ரிசர்வேஷனும் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது, ஓகேவா? ஸோ யாரும் வந்து அந்த மாதிரி கீழே கமெண்ட்ஸ் போடாதீங்க, இவ்வளோ கம்மியாக எடுத்து உள்ளே போயிட்டாங்களே அப்படின்னு. ஸோ ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 97.6622. ஸோ உங்களுக்கு நான் டேட்டாவோட காமிக்கிறேன், யாரோ ஒருத்தவங்க சொன்ன கதையெல்லாம் கேட்டுட்டு வந்து ரிசர்வேஷன் பற்றி நீங்கள் வந்து யாரும் தப்பாக பேசிகிட்டு இருக்காதீங்க, ஓகே? ஸோ வந்து இங்கே ஒரு 2 marks டிஃப்ரென்ஸில் வந்து உள்ளே போயிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேங்க் 69, அண்ட் தென் லோவஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 181. எஸ்சியில் வெறும் 9 seats தான் உள்ளே போக முடியும். ஸோ எஸ்சியில் வந்து இருந்தீங்கன்னா உங்கள் கம்யூனிட்டி ரேங்க் வந்து ஹையாக இருக்கணும். அகெயின் நான் சொன்னது வந்து இவங்களோட ஜென்ரல் ரேங்க், இது கம்யூனிட்டி ரேங்க்னால் வச்சு பார்த்தா லெஸ் தென் 10, அதாவது 10 to 20 கம்யூனிட்டி ரேங்க் இருந்தால் தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே ஷீட்டில் காமிக்க மாட்டேன். எஸ்சி பார்த்தீங்கன்னா ஒரு 9 people கொஞ்சம் பேக்கில் தான் வந்திருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கனாலே பிசி மட்டும்தான் லைக் 90% உள்ளே போன மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். லிஸ்ட் எழுத போதே நானே லைட்டாக ஷாக் ஆகிட்டேன், ஃபுல்லாக ஓசி கோட்டாவும் அவங்க தான் அப்படின்னு. ஓகே, பயங்கர நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. லாஸ்ட் இயர் டேட்டாலேயும் அவங்கள தான் நான் நிறைய பார்த்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசிஎம். பிசிஎம் பார்த்தீங்கன்னா மித்த காலேஜ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சீட்ஸ் மிஞ்சி பார்த்துருக்கேன், பட் ஆஸ் யூஷுவல் அண்ணா யூனிவர்சிட்டியில் காம்படிஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 mark டிஃப்ரென்ஸ்க்கு இருக்க கிட்டத்தட்ட. இவங்களோட ஹை ஸ்கோர் வந்து என்னென்னா 99.289, அவங்களுக்கு வந்து ரேங்க் 63, ஜென்ரல் ரேங்க் 63, 98.934, அவங்களுக்கு லோவஸ்ட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 97 வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு மொத்தம் வெறும் 2 seats தான், ஓகே? வெறும் 2 seats தான் உள்ளே இருக்குது அவங்களுக்கு அலவுட், ஓகேவா? ஸோ அதுக்கே இவ்வளோ காம்படிஷன். ஸோ பிசிஎம்மாக இருந்தால் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னா யாரும் யோசிக்க வேணாம். மித்த காலேஜஸ்க்கு நான் நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டன் பண்ணுறதே ரொம்ப கம்மி, அதனால தான் அவங்களுக்கு ரிசர்வேஷனும் கம்மி. லைக் என்ன சொல்ல, பாப்புலேஷன் பேஸ் பண்ணி நிறைய க்ரைட்டீரியா பேஸ் பண்ணி தான் ரிசர்வேஷன் தராங்க. ஸோ யாரும் வந்து டிஸ்கரேஜ் ஆகி அப்ளை பண்ணாமல் போவேணாம், ஓகே? ஸோ எஸ்சிஏ வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டு 89.267, ஓகே? அண்ட் தென் லோவஸ்ட் பார்த்தீங்கன்னா 88.789. இவங்களுக்கும் சேடான விஷயம்னா என்ன, 2 seats தான் உங்களுக்கு வந்து அலவுடு. பட் வந்து கொஞ்சம் கம்மி மார்க்கே லாஸ்ட் இயர் சமையலுக்கு கம்மி மார்க்கே உள்ளே போயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஹையஸ்ட்டு 859, லோவஸ்ட் வந்து 884 போயிருக்காங்க, ஓகே? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி எழுதாமல் விட்டேன். ஸோ எஸ்டி வந்து ஒரே ஒரு சீட்டு. இதில் வந்து ஏன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ஒருவேளை டிஏ கேண்டிடேட் உள்ளே போனவங்க வந்து எஸ்டியாக இருப்பாங்க, ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து டோட்டல் சீட்ஸ் அலவுட் வந்து 60 seats, ஓகேவா?
இங்கே மென்ஷன் பண்ணல. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 60 seats எடுப்பாங்க, ஓகேவா? அதில் 59 போயிடுச்சு. ஃபஸ்ட்டு டிஏ கவுன்சிலிங் நடக்கும்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எஸ்டியாக இருந்திருப்பாங்க. ஸோ அதில் வந்து போயிருக்கோம், ஓகே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் வீடியோ இருக்கும், நான் அதுவும் சேர்த்துடா ரிலீஸ் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு கீழே ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே அதோடய லிங்க் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு ஏற்கனவே நம்ம வந்து வீடியோவில் வந்து எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். பட் சப்போஸ் உங்கள் ரேங்க்கோட அது வந்து உங்கள் ரேங்க்கோட வந்துட்டு எவ்வளோ இருக்கணும், உங்கள் இதில் வந்து நீங்கள் கம்யூனிட்டி ரேங்க் மென்ஷன் பண்ணலேன்னு கேட்டிருந்தீங்கன்னா, ஏன்னா அதில் டேட்டா இல்லை, அதனால் நான் அதை பற்றி சொல்லலை. பட் ஜென்ரல் ரேங்க் வச்சு எனக்கு பார்க்க எப்படி தெரியலையே, கம்யூனிட்டி ரேங்க் தெரிஞ்சால் நல்லாயிருக்கும்னு பார்த்தா நான் லைக் அப்ராக்ஸாக சொல்கிறேன். ஏன்னா இது டாப் காலேஜ்னால இதை மட்டும் கெஸ் பண்ணலாம், உடனே எல்லா காலேஜுக்கும் கேட்கக்கூடாது. டாப் காலேஜ்னால நம்ம வந்து இது வந்து கெஸபிளாக இருக்கும். இப்போ ஓசின்னா டெஃபினட்டாக 19 ranks, பிஎஸ்சி ஒரு 5 பேர் ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோஸ்ட்டாக ஃபீ கம்மினால அண்ணா யூனிவர்சிட்டி தான் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஒரு 5 பேர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 25 ranks ஒரு 5 பேர் வந்துட்டு பிஎஸ்சி போயிட்டாங்க. அப்போனா ஒரு 20 ranks எடுத்தால் உங்களோட ஜென்ரல் ரேங்க் வந்து 20, ஓகேவா? நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டாப்பராக இருக்கணும், டாப்பர் 20 rank அப்படி எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் டைரெக்டாக ஓசி கோட்டாக்க போயிடலான்றது. 20 to 25 வச்சுக்கோங்களேன், எல்லாருமே அண்ணா யூனிவர்சிட்டி பிடிக்கும்னு சொல்ல முடியாது. அவங்க கோயம்புத்தூராக இருந்தால் பிஎஸ்சி எடுப்பாங்க, சென்னையாக இருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டி எடுப்பாங்க, ஓகே. ஸோ பிசியாக இருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஜென்ரல் கோட்டாலாம் நிறைய பேர் போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ பார்த்த டேட்டா வச்சு தான் சொல்கிறேன். ஸோ ஒரு 7-8 பேர்னே வச்சுக்கோங்களேன், 8 பேர் வந்து ஓசி கோட்டாலே உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ஓசி கோட்டாவில் ஒரு உள்ளே போயிட்டாங்கன்னா இங்கே ஒரு 16 seats நம்மளுக்கு மிச்சம் இருக்குது. பிஎஸ்சியில் ஒரு 8 பேர் உள்ளே போயிட்டாங்க அப்படின்னா ஒரு 32 rank அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். ஜென்ரல்லே சொல்கிறேன், கம்யூனிட்டி ரேங்க் வந்து ஒரு 50 மேலே எடுக்கலாம், ஓகேவா? ஸோ பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள் அட்டெண்டிங் அதிகம், சீட்ஸும் எல்லா காலேஜ்லேயும் அதிகம். ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் தாராளமாகவே உங்கள் ரேங்க் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கலாம். ஆனால் ஓசிக்கு அப்படி இல்லை, டாப்பராக இருந்தால் தான் நீங்கள் வந்து 20 to 25 இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் வந்து வராது, ஒன்லி ஜென்ரல் ரேங்க் மட்டும்தான் உங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ ரிசல்ட் வரப்போது உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வரப்போது உங்களுக்கு வெறும் கம்யூனிட்டி ரேங்க் தான் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 மேக்ஸிமம், அது தாண்டி போகாது, அவ்வளோ லக் இருக்காது. கம்யூனிட்டி ரேங்க் ஒரு 50, ஜென்ரல் ரேங்க் வந்துட்டு மேபி ஒரு 180 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்தால் போயிடலாம். அகெயின் பிசிஎம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் போகணுன்னா இந்த 19-20 எடுத்துருக்கணும். பிசிஎம்மில் அகெயின் நம்மளுக்கே தெரியும், ஒரு 2 பேர் பிஎஸ்சி போயிருந்தாலும் ஒரு 4 கம்யூனிட்டி ரேங்க் வந்து ஒரு 4 ரேங்க்குக்கு மேலே போனால் நம்மளுக்கு கிடைக்காது, நம்பிக்கை பார்த்தாலே தெரியுது. எம்பிசியில் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், எம்பிசி பெருசாக யாரும் ஓசியில் போல. ஸோ ஒரு 15-20 உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் இருந்தால் நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி போகிறது வந்து பாசிட்டிவாக எயின் பண்ணலாம். அகெயின் சேம் எஸ்சி 9, இங்கே ஒரு 9 வந்து பிஎஸ்சி போனால் கூட ஒரு 18-20 சேம் அகெயின். நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏலேயும் ஒரு 4-5, அதுக்கு மேலே நம்ம வந்து லக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. எஸ்டியில் ஆல்சோ ஒரு 2-3 ஒரு 5 உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் இருந்தால் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி போக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஹை மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறீங்க அப்படின்னு சொல்லி இப்போ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஐ ஹோப் திஸ் வீடியோஸ் யூஸ்ஃபுல். மற்ற காலேஜஸ்க்கும் நம்ம வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். சீ யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. டாடா, பை பை.